ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேத்ரா சேனல் இன்றைக்கி நேத்ரா சேனலில் நம்ம மசாலா பூரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் பானி பூரி அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் நீங்கள் போய் பார்க்கலாம் மசாலா பூரி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணலாங்க நம்ம பூரியை மேக் பண்ணிட்டாலே மிக் மத் மிச்சம் அந்த கிரேவி ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம் இதற்கு தேவையான பொருட்களை இப்போ நான் சொல்லிவிட்றேன் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இப்போ ஐம்பது எம்எல் போல் தண்ணீர் காய வச்சுக்கலாம் நம்ம வெத வெதன் காய வச்சுக்கலாம் ரொம்ப கொதிக்க விட்டுறா வேணாம் கால் கிலோ ரவைக்கு ஐம்பது எம்எல் தண்ணி போதுமான அளவு இப்போ ஒரு பாத்திரத்தில் ரவையும் மைதாவும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த ஐம்பது எம்எல் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க மாவு கெட்டி பதத்தில் இருக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிசையும் போது தண்ணியாக இருந்தாலும் அது கால் மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் அந்த கால் மணி நேரத்தில் உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டி பதத்துக்கு மாறிடும் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூனால் கிளறிக்கிறேன் ஏன்னா வந்து ஹாட் வாட்டர் நம்ம சூடான தண்ணி ஊற்றினதுனால பிசைய முடியாது இல்லையா அதனால ஸ்பூனால் கிளறிட்டு இப்போ மொத்தமாக நான் கையில் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு கால் மணி நேரம் போல் ஊரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா கால் மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு டஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக நல்லா இருக்கும் இப்போ மாவை நல்லா ரெண்டாக பிரித்து நார்மலாக திரட்டிக்கலாம் உங்களுக்கு சப்பாத்தி கல்லில் ஒட்டாது நீங்கள் நார்மலாக மாவு இல்லாமல் திரட்டிக்கோங்க ரொம்ப தடிம்னாவும் வேணாம் ரொம்ப மெலிசாவும் வேணாம் மிதமான சைஸுக்கு திரட்டிக்கோங்க இப்போ ஷார்ப்பான ஒரு குட்டி கப்பு எடுத்து நம்ம தேவையான சைஸ் ரவுண்டு ஷேப்புக்கு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திரட்டி வட்ட வட்டமாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் மீதி இருக்கிற மாவை நம்ம நார்மலாக திரட்டி இந்த மாதிரி பூரி அதாவது மினி பூரியை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் துணி நார்மலாக ஒரு காட்டன் துணி போட்டுட்டு அது மேலே வந்து ட்ரை பண்ணிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸுன்றது நீங்கள் ஒன் ஹவர் ட்ரை பண்ணாலும் பரவாயில்லை அதுக்கு கீழே டைம் அதாவது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கீழே நீங்கள் உடனே எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பஃபினஸ் வராது கால் மணி நேரம் ஆகட்டும் இப்போ கால் மணி நேரம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஹார்னில் வச்சு சூடு பண்ணிவிட்டு போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க ஒன்று ஒன்றா போடும்போது மேலே ஜஸ்ட் அந்த கரண்டியால் இப்படி அதனுடைய மேலே வந்து டேப் பண்ணி தட்டி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டுட்ட பிறகு அந்த கரண்டி நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணி மேலே தட்டி தட்டி விட்டிங்கன்னா சரி பூரியும் சரி இந்த மாதிரி பானி பூரிக்கு நம்ம மேக் பண்ணுற பூரியும் சரி ரொம்ப பஃபினஸோடு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பஃஃபாக வந்துருச்சு அப்படியே நீங்கள் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பஃஃபாக வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மு கொண்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு பானிபூரி ரெடியாகிடுச்சு அதாவது அந்த பூரி ரெடி ரெடியாகிடுச்சு கலர் வந்து ரொம்ப டார்க் கலர்லலாம் எடுக்காதீங்க லைட்டாகவே இருக்கட்டும் சிம்மலே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வச்சிங்கனாலும் உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே சப்பாத்தி மாதிரி நச்சுக்குன்னு ஆயிரும் அவ்வளோதான் எடுத்துடலாம் இப்போ லைட் கோல்டன் கலர் வந்திருக்கு நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் பூரியும் நீங்கள் எல்லா மாவையும் திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெடி பண்ணி வச்சாச்சு பாருக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பயங்கர கிறிஸ்பினஸோடு இருக்குது இது கடைசியாக இருந்த மாவில் பெருசாக செஞ்சது இப்போ நான் எட்டு மணி நேரம் போல் பட்டாணியை ஊற வச்சுருக்கேன் இதை ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு பட்டாணியை சேர்த்துருக்கேன் முந்நூறு எம்எல் தண்ணீர் சேர்த்து ரெண்டு விசில் போல் வைக்க போகிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெ ரெண்டு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நல்லா உங்களுக்கு தோல் அதுலேருந்து கழண்டி வந்திருக்கு இதிலே தெரியறது நல்லா வெந்துருச்சு இப்போ இதிலிருந்து நான் பாதி எடுத்து மிக்சி கப்பில் சேர்த்து மாவு போல் அரைச்சிக்க போகிறேன் ஒன்றும் பாதியுமா குர குரன் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க மீதி பாதி அப்படி பேலன்ஸ் குக்கர்லேயே இருக்கட்டும் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அந்த குக்கரில் இருக்குது இல்லையா அதில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க நான் உப்பு போடலை வேக வைக்கும்போது அதனால் உப்பு போட்டுருங்க அந்த சூடுலே இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கடாயை வச்சிடலாம் அஞ்சு எம்எல் போல் எண்ணெயை சேர்த்துடுங்க இப்போ மசாலா பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மூணு மசாலாவையும் இப்போ சேர்த்துடலாம் சிம்மில் வச்சுடுங்க நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இப்ப அந்த வெந்த ப பட்டாணி இருக்கு இல்லையா மசிச்ச பட்டாணியும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இல்லையா அந்த பட்டாணி இதுவை சேர்த்துடலாம் இப்போ இது நல்ல கொதி வரட்டும் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சட்டன்னு கெட்டி பதம் வந்துடும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு இரநூறு எம்எல் போல் தண்ணீர் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் முந்நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் இப்போ இரநூறு எம்எல் சேர்த்துருக்கேன் இப்போ இது ரெண்டு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பூரி ரெடி பண்ணிக்கலாம் மசாலா பூரிலாம் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக ரெண்டு ஸ்கூப் போல் கிரேவி எடுத்துக்கோங்க அதில் பூரி நல்லா போ நசுக்கி போட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பினஸோடு இருக்குது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது நம்ம செஞ்ச பூரி கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னாலும் நம்மளுக்கு ட்வெண்ட்டி டேஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் வரும் நம்ம எப்போ கேட்டாலும் பசங்களுக்கு பூரி இந்த மாதிரி மசாலா பூரி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இந்த பூரி செய்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ ஒன்றாலும் பசங்க கேட்டாங்கன்னா கொடுக் செஞ்சு கொடுக்கலாம் மேலே அதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கோங்க திரும்ப ஒரு மூணு நாலு பூரி மேலே உடைச்சி போட்டுக்கலாம் இது கடைசி மாவில் வந்த பூரி ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் கையிலேயே நொறுக்கி போட்டாச்சு எல்லாத்தையும் அதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் பொடியா நறுக்கின வெங்காயம் துருவிய கேரட் கொஞ்சம் சேவ் ஓமப்பொடி சொல்லுவாங்க இல்லையா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் சுற்றி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான நம்மளுக்கு மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயே இது ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்க சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ